Hi friends, welcome to our channel. இன்றைய ஒமானின் செய்திகள். அன்னசிம் பொது பூங்கா நாளை முதல் பார்வையாளர்களுக்காக திறக்கப்படும் என்று மஸ்கட் நகராட்சி வியாழக்கிழமை அறிவித்தது. எனினும் அல் கபூஸ் மற்றும் அல் குப்ரா ஏரி பொது பூங்காக்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்பட்டிருக்கும் என்று குடிமை அமைப்பு தெரிவித்துள்ளது. சூனியம், மோசடி மற்றும் பண மோசடி ஆகிய குற்றச்சாட்டின் பேரில் 3 பேரை ராயல் ஒமான் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தெற்கல்பட்டினா கவர்னரேட்டின் போலீஸ் கமாண்ட் 2 ஆசிய நாட்டவர்கள் மற்றும் 1 ஒமான் குடிமகனை சூனியம், மோசடி மற்றும் பண மோசடி குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்துள்ளனர். அவர்கள் நாள்பட்ட நோயால் மற்றும் உளவியல் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை குறிவைத்து அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதாக கூறி பெரிய பணத்தொகையை மோசடி செய்துள்ளனர். இந்த மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட கருவிகள் மற்றும் காகிதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்று ராயல் ஒமான் போலீஸ் தெரிவித்துள்ளது. நவம்பர் 6 சனிக்கிழமை முதல் சவுதி அரேபியாவிற்கு 4 கூடுதல் வார விமானங்கள் இயக்கப்படும் என்று ஒமானியர் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது. ஒமானின் பொருளாதாரம் மீண்டு வருவதாகவும் ஆரம்ப செயல்திறன் குறிகாட்டிகள் அதன் மாநிலத்திற்கு ஏராளமான உறுதியை அளித்துள்ளன என்றும் பொருளாதார அமைச்சர் டாக்டர் சையத் பின் முகமது அல் சக்ரி கூறியுள்ளார். உலகெங்கிலும் உள்ள நாடுகளைப் போலவே ஒமானின் பொருளாதாரமும் COVID-19 தொற்று நோய் மற்றும் அதனோட தொடர்புடைய பின்விளைவுகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது என்றும், எனினும் செயல்திறன் குறிகாட்டிகள் இந்த ஆண்டின் முதல் பாதியில் 10% முன்னேற்றத்தை காட்டியுள்ளன என்றும், அவை எதிர்காலத்திற்கான நேர்மறை அறிகுறிகளை காட்டுகின்றன என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் பயிலும் 5ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் நவம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் 100% திறனுடன் நேரில் சென்று பயில்வார்கள் என்று கல்வி அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. ஹெல்த் மற்றும் பியூட்டி ஆஸ்டெக் சீக்ரெட் இந்தியன் ஹீலிங் கிளே என்று அழைக்கப்படும் அழகு சாதன பொருளை பயன்படுத்த வேண்டாம் என்று நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் மக்களை எச்சரித்துள்ளது. ஏனெனில் அதில் 10% பாக்டீரியா மற்றும் ஆர்சனிக் உள்ளது என்றும், அழகு சாதன பொருட்கள் மற்றும் தனிப்பட்ட கவனிப்பில் பாதுகாப்பு தேவைகள் தொடர்பான வளைகுடா தரநிலையை மீறுவதால் நுகர்வோருக்கு உடல்நல அபாயம் ஏற்படலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிக்கும் உப்பு தொழிற்சாலை என்பது ஒமான் சுல்தானகத்தின் மூல மற்றும் தொழில்துறை உப்பை உற்பத்தி செய்யும் முதல் திட்டமாகும். ஒமான் செய்தி நிறுவனம் ஆன்லைனில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது, அல் உஸ்தா கவர்னரேட்டில் உள்ள மசூத் விலையாத்தில் உள்ள துக்கியும் உப்பு தொழிற்சாலை எண்ணெய் நிறுவனங்களுக்கு மூல மற்றும் தொழில்துறை உப்பை உற்பத்தி செய்யும் சுல்தானகத்தின் முதல் திட்டமாகும். குளோபல் இன்டகிரேட்டர் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் நிர்வாக துணைத் தலைவர் கூறுகையில், எண்ணெய் கிணறுகள் தோண்டுவதற்கு எண்ணெய் நிறுவனங்களுக்கு தொழில்துறை உப்பை தேவை பெரிய அளவில் இருப்பதாகவும், இதற்காக 12 மில்லியன் ஒமான் ரியால் முதலீடு செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை அறிந்துள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.